ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து அதில் வர வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தான். அவன்கிட்ட சொத்துன்னு சொல்லிக்க ஒரே ஒரு சங்கு மட்டும்தான் இருந்துச்சு. பிச்சை எடுக்கிற நேரம் போக சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த சங்கை ஊதிட்டு கிடப்பான். ஊரை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு சின்ன மடத்தில் தான் தங்குவான். அதே மடத்தில் தான் நடு ராத்திரியில் திருடனுங்க வந்து தங்கிட்டு போவாங்க. அவனுங்க கூட இந்த பிச்சைக்காரனுக்கு நல்ல பழக்கமாயிடுச்சு. இவனுங்க ஒரு நாள் திருடுறானுங்க, அந்த காசை வச்சுட்டு ரொம்ப நாள் நிம்மதியாக இருக்காங்க. நான் வீதி வீதியாக காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் பிச்சை எடுக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கிறது பழைய சோறு உப்பு இல்லாத உணவு தான். பேசாமல் நம்மளும் இவனுங்க கூட சேர்ந்துடலாம், அப்போ தான் இந்த நிம்மதி கிடைக்கும்னு யோசித்து அந்த திருட்டு கும்பலோட தலைவன்கிட்ட இவனோட விருப்பத்தை சொல்கிறான். அதுக்கு அவன், இல்லை பிச்சை, உனக்கு இந்த திருடுற வேலைலாம் வேலைக்காகாது, அதுக்கு திறமை வேணும், நிறைய அனுபவம் இருக்கணும், அதனால் நீ பிச்சை எடுக்கிற வேலையே பாரு, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நாங்கள் தரோன்னு சொன்னான். அதுக்கு பிச்சைக்காரன், எனக்கு இனமா எதுவும் வேண்டாம், நீங்கள் திருட போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன், நானாக எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டான். அந்த தலைவன் யோசிச்சு, சரி தயாராக இரு, இன்னைக்கு ராத்திரியே பண்ணையார் மந்தைக்கு போய் ஆடு திருட போகிறோன்னு சொன்னான். எல்லாரும் பண்ணையார் மந்தைக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. பிச்சைக்காரன் அவன் வச்சிருந்த சங்கை இடுப்பில் கட்டிட்டு அவங்க கூடவே போனான். அந்த இருட்டில் எப்படியோ பண்ணையார் மந்தைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. எப்படியோ தட்டு தடுமாறி ஒவ்வொரு திருடனும் ஒரு ஒரு ஆட்டை கழுத்தை பிடிச்சி தூக்குனானுங்க. அப்போ தான் ஆட்டால் கத்த முடியாதுன்னு. ஆனால் பிச்சைக்காரனுக்கு திருடி பழக்கம் இல்லாதனால ஆட்டோட காலை பிடிச்சி தூக்குனான். ஆடு கத்த ஆரம்பிச்சுது. சத்தத்தை கேட்ட திருட்டு கும்பலோட தலைவன், டாய் பிச்சை, ஆட்டோட கழுத்தை பிடிச்சி தூக்கு, அப்போ தான் அது கத்தாதுன்னு சைகையில் சொன்னான். ஆனால் இருட்டில் தலைவன் சொன்னது பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அதனால் தலைவன் சங்கப்புடி சங்கு சங்குன்னு மெதுவாக சொன்னான். இதை கேட்ட பிச்சைக்காரன், ஓ, நம்ம தலைவன் சங்குத சொல்கிறார் போல, இதுதான் நம்ம திறமையை காட்டுற நேரம்னு ஆட்டை கீழே வச்சுட்டு சங்கை எடுத்து சும்மா ஊதுன ஊதில் அங்கே படுத்திருந்த பண்ணையாரோட காவலாளிங்க ஊர்க்காரங்கன்னு எல்லாரும் ஆட்டு மந்தைக்கு வந்து திருடங்களை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. திருடங்களை ஜெயிலில் போடுறதுக்கு போலீஸ் அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது அதில் இருந்த ஒரு திருடன் சும்மா கடந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டின்னு சொன்னான். ஸோ இதில் இருந்து தான் இந்த பழமொழி உருவாச்சு.